பாப்டா திரைப்பட கல்லூரி நவம்பர் முதல் வகுப்புகள் தொடக்கம் சேர்க்கைகள் இப்பொழுது ஆரம்பம் கல்யாணம் மேட்ரிமோனியா சேஃப் அண்ட் செக்யூர் மேட்ரிமோனியா போர்ட்டல் ஃபார் ஆல் ரிலிஜியன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மனைவி பத்தி நீங்க வர்ணிக்கணும் கண்ணே நீ ஒரு நிலா அது மேலே இருக்குது நீ கீழே இருக்கற அடிக்குறல்ல இப்ப நீ எங்க இருக்கேன்னு எங்க தெரியாது நிலா மேல இல்லாம சாக்குடுக்குள்ள விழுந்து கிடக்கும் ஒரு ஊரால் கேட்டேன் சல்லிக்கட்டலாம் காலை அடக்கிருக்கீங்களா அப்படி நான் சின்ன வயசில் அடைக்கிறீங்க பாப்பு விரண்டா நீங்கள் சின்ன வயசில் அடைக்கிறீங்களா காலமாட்டோட சின்ன வயசுலடா நான் இப்படி அடைச்சி ரத்தம் வாங்கி இடத்துல அங்கே படுத்துட்டேன் எங்களை பார்த்தா தான் யோகம் வரும் உங்களை பார்த்தா யோகம் வரும் நாங்கள் சைட் அடித்து அந்த யோக லட்சுமே எங்கள் பின்னாடி வரும் என்னங்கய்யா ஆனால் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க கொசு மருந்து அடிக்க வந்திருந்தானுங்க கொசு மருந்தா கொசு தானே கொசு மருந்து அடிக்கணும் உரணும் கொசுமருந்தே கிருமி அதுக்கே மாற்றியா நாங்கள் கூப்பிட்டு வரோம் இவ்வளோ நேரம் புலம்புறோம் அவர் ஒரே வார்த்தையில் நான் வீட்டில் சொன்னேன் இந்த ஊரில் முருங்கக்காய் சாம்பார் தானம்மா சாம்பாரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும்மா ஒரு சேஞ்ச் வேணும் மறுநாள் ஒரு கரண்டு எடுத்து ஊத்துறேன் சலக்கு சலக்கு நாலு அஞ்சு ரூபா காயின் விழுந்துச்சு சரி மறுநாள் ஒரு கரண்டு ஊற்றுறேன் சலசலுங்கிட்டு ஒரு பத்து ரூபா காயின்னு என்னென்னா சாம்பாரில் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லை சில்லுறது மாற்றி எதுக்கு சமைக்க தெரியாத பொண்ணு நான் பெஸ்ட்னு சொல்றேன் ஒருவேளை நாங்க நல்லா சமைச்சி அத ஒருவேளை நீங்க நல்லா சாப்பிட்டு அதனால நீங்க உடம்பு குண்டாகி அதனால உங்களுக்கு பிபி ஒரு கொலஸ்ட்ரால் ரத்த கொதிப்பு ஒபிசிட்டி எல்லாம் உண்டு அதனால உங்களுக்கு விருன்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி தூக்கிட்டு போயிட்டா அடக்கம் பண்ணவேனே அவ்வளவுதான் பேருவே பாருங்களேன் சில சம்பந்தம் இல்லாம சடையாண்டின்னு பேர் வச்சிருப்பேன் ஒத்த முடி இருக்காது மண்டையில வழுக்கியா போயிட்டு இருப்பேன் முனியாண்டி மூணு முடி முன்னாடி ஆண்டி அது பேர் முனியாண்டி இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா சொல்றோம் அதனால ஏன் நம்ம சொல் உலமெங்கு மாளிகிற பிகை நூட்ஸ் நேரலுக்கு என்ன இனிய அன்பு வணக்கம் என்ன கொரோனா வந்தாலும் நீங்க இந்த கூடுறத விட மாட்டீங்களா கேட்கலாம் கொரோனாவும் மனைவியும் கூட ஒன்றுதான் கொரோனா வந்தா எப்படி தனிமைப்படுத்துகிறோமோ அதே போல மனைவி வீட்டுக்கு வந்தோடனே மாமனார் நாத்தனாரு கொழந்தை எல்லாரும் தனிமைப்படுத்த ஒன்று தான் இருக்கு அதனால் நல்ல நாடறிந்த அற்புதமான சொற்சுவையாளர்கள் அப்புறம் மாமா பேசுவாங்க நீங்கள் ரசிக்கணும் நீங்கள் ரசிக்கின்றக்கா புது புது தேடல்களோடு வந்திருக்காங்க புது அந்த இடத்த தேடி தான் வந்தாங்க எதுவுமே ஒரு தேடல் தான் இந்த மினி பட்டிமன்றத்தோட தலைப்புமே இல்லறம் இணைக்க யார் காரணம் கணவனா மனைவியா இல்லை குழந்தையா இதுவே இந்த பட்டிமன்றம் ஒரு அழகான சுவையாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் கொரோனா ஒரு பக்கம்னா இந்த வருஷம் தொடங்கும்போதே நம்ம ஒரு பயப்பக்குத்தோட சாமியை கும்பிட்டு வருவோம் முதல் நாள் தொடங்குறதும் மங்களமா தொடங்குனா அந்த வருஷம் நல்லா அர்த்தம் எனக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது பிறந்தோடனே வெளியே பல் விலைகிறதுக்கேன் ஒருத்தன் போனேன் காலையிலே அஞ்சரை மணி கேட்குறேங்கய்யா நான் அப்போல்லாம் எங்கே ஒரு ஐயா இளவுக்கு போகிறேன் அப்படின்னா வருஷத்தில் நான் கேட்ட முதல் டைலாக் இப்போ எப்படி கை கிடக்கு தெரியல ஒரு நாடுக்குள்ளே இதுதான் நம்ம பார்க்குறது இப்படியே பழகிட்டோம் அதனால் இந்த நிகழ்ச்சியோடய நோக்கம் இன்றைக்கி நிறையா சிந்தனைகள் சொல்லி சிந்திக்க வைக்கலாம் முடியாது பெரியார் பெரியார் காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் யார் கேட்குறா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்றக்காக ஒரு சின்ன ஏன்னா நீங்கள் ரொம்ப நெருக்கடியாக இருக்க இடம் ஆஸ்பத்திரி அங்கே எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நல்ல சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவங்க டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடலாம் அதனால் நம்மளே சிரிச்சு என்ன டாக்டர் போகிற தப்பு இல்லை ஒரு ஆளாக நடு ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் நடு ரோட்டில் ஓட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு என்னங்க அப்புடின்னா இதுதான் பைபாஸ் ஆப்ரேஷனாக அதாவது ரயில் போன பின்னாடி தான் தெரியும் தண்டவாளையம் பட்டிமன்றம் முடிச்ச பண்ணுறது தெரிஞ்சு எங்கள் வண்டவாளையம் பார்த்துக்குங்க இருந்தாலும் நல்ல பரிச்சயமான பேச்சாளர்கள் சுமாராக எவ்வளோ நேரம் பேசுவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் எவ்வளோ நேரம் பேசுனாலும் தான் பேசுவாங்கன்றது ஒரு எங்கே அது கிடையாது ரெண்டாவது கேட்டகரி கிடையாது இல்லற மினிக்க யார் காரணம் கணவனா மனைவியா குழந்தையா கணவனே என்று பேசுகிறக்கா வந்திருக்கிறவர் மிகச்சிறந்த பேச்சாளர் நெல்லை மொழி அந்த திருநெல்வேலி பாசிய அப்படியே அவர் நாவில் நம்மளுக்கும் அப்பப்போ வந்து போகும் அங்கே சரஸ்வதி பாய் வரிச்சை படுத்து கிடக்கா எங்கேயும் அந்த அளவுக்கு அந்த கலைவாணி தங்கணும் அப்போ தான் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிறவர் பல்வேறு தொலைக்காட்சியில் பேசி புகழ்பெற்ற ராம பூதத்தான் அதே போல் இப்போ ஒரு ஒன்று வேணால் ஒரு குடம் தண்ணி ஊடிக்க போயிருக்கோம் கீழே விழுந்துட்டால் ஒடியாந்து மனைவி பார்க்கும் குடத்துக்கு என்னாச்சு எங்கள் நாற்பா குடத்தை உடச்சி விட்டீங்களே இதை அப்படி கை கால் இழுத்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு இவனை பற்றி ஒன்றும் கவலை இல்லை குடம் போச்சா நாற்பதுருவா குடம் இப்படி இருக்குங்க எங்களுக்கு உழைச்சி உழைச்சி கொடுத்தா கூட வீட்டுக்குள்ள அங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு பேசுறதுக்கு ஐயா அவர்கள் இல்லை மனைவி தான் இந்த வீடே கூட செங்கலால் கட்டப்படுவதல்ல அது பெண்களால் கட்டப்படுவது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது யார் சொல்கிறாங்க என்னைக்கு சொல்கிறாங்க ஏன்னா அன்றைக்கி என் ஃபோன் சுவிச் ஆஃப் என்று சொல்லி வாய்ப்பில்லை பெண்கள் தான் ஆக மனைவிதான் குடும்பத்தின் இல்லறத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இல்லாதது கிடையாது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அதுபோக அவங்க பட்டிமன் நடுவர் வேறு பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் எல்லா மேடையிலும் பேசியிருக்காங்க கோயில் பெட்டி அன்னபாரதி அவர்கள் மனைவிதான் அதே போல் நிறைவா என்னதான் அந்த ரெண்டு பேர் இருந்தாலும் கணவனையும் மனைவியும் இணைக்கிற ஒரு பெரிய பாலமாக ஒரு காந்தக்கல்லாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தை தான் ஒரு வீட்டுக்கு போயின்னு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு நல்லா இருக்குமா வீடு அப்படின்னா அந்த அம்மா நல்லா இருந்து என்ன பேசிய இந்த பொருள்களும் அங்கெங்கே இருக்குது உழைச்சி போடுறதுக்கு ஒரு பையன் இல்லையே அப்படின்ட்டு எவ்வளோ கோடி இருந்தாலும் களைச்சி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அதை செதறி பிறகுன்னு அதை எடுத்து வைக்கிற ஒரு அழகு இருக்குது அந்த வீட்டில் திட்டுறதுக்குன்னு அழுகை சத்தம் குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கணும் அப்படி இருந்தால் தான் அது இல்லறம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு என்னுடைய பட்டிமன்றத்தில் முதலாவதாக இணைகிறாரு சங்கை சரவண பாரதின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இனி வரப்போகிற இளைய தலைமுறைக்கான ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் சங்கை சரவண பாரதிக்கு பெரிய வாழ்த்துக்கள் இவங்க தான் ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ முதலாவதாக இல்லரை இணிக்கணும்னா யார் இருக்கணும் மனைவி இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பம் என்னையே பார்த்துட்டு ஆள் சார் நீங்கள் இந்த டிவியில் அப்படின்றார் அப்படியே காலர் ஏற்றிட்டு ஐயாம் ஐயாம் இந்த பதினோரு மணிக்கு கேப்டன் டிவில் அந்த டாக்டர் நீங்கள் தானே அப்படின்னாரு ஓ அதுன்னு மட்டும் நான் போங்க சார் தாடி எடுத்தால் தெரியாது அடையாளம் தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சைஸ் அங்கே வாங்க சார் அப்படின்னு என்னென்னு கொஞ்சம் லேகி இருந்தால் கொடுங்களேன் அப்போ தினந்தோரும் டீவில் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி கிடையாது எங்களுடைய ஆண்கள் நிலமையை பார்க்க சொல்கிறேன் பரிதாபத்துக்காக சொல்கிறேன் எங்கிட்ட போனால் எங்கள் சிக்கல் இருக்குது பெண்களுக்கு அப்படி கிடையாது அதனால் இல்லற இனிக்க நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அன்ன பாரதி அவர்கள் இந்த ஆரம்பியும் யூடியூப் ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்னபாரதி மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே இவெல்லாம் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்த தெரியுமா உங்களை வாழ்த்தி இரண்டே இரண்டு வார்த்தைகள் நகைச்சுவை தென்றலே நகைச்சுவை இமயமே நகைச்சுவை அருவியே நகைச்சுவை சாரலே நகைச்சுவை கிடங்கே நகைச்சுவை கடலே நகைச்சுவை சிப்பியே நகைச்சுவை முத்தே நகைச்சுவை முத்தே மதுரை முத்து சார் அவர்களை அன்போடு வணங்கி நடுவர் அவர்களே அழகான தலைப்பு ஊரடங்கில் இல்லத்தில் இனிமை சேர்ப்பது கணவனா மனைவியா குழந்தையா நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சமைக்க தெரிஞ்ச பொண்ணுங்கள விட சமைக்க தெரியாத பொண்ணுங்க தான் பெஸ்ட்டுன்னுட்டு நான் சொல்றேன் அப்படி ஏன் தெரியுமா சார் இதெல்லாம் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எதுக்கு சமைக்க தெரியாத பொண்ணுன்னு நான் பெஸ்ட்டுன்னு சொல்றேன் ஒருவேளை நாங்க நல்லா சமைச்சி அதை ஒருவேளை நீங்க நல்லா சாப்பிட்டு அதனால நீங்க உடம்பு குண்டாகி அதனால உங்களுக்கு பிபி சுகர் சுக ஒரு கொதிப்பு பொபிசிட்டி எல்லாம் வந்து அதனால உங்களை விறுவிறுவிறு நான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி

அவங்க தான் கேக்குறேன். பொண்டாட்டி தான் கேக்கணும். உண்மையிலேயே மனிதவிய வந்து பாராட்ட தெரிஞ்சா மனைவி ஒரு இம்சையே இல்ல. அவங்க சொன்ன மாதிரி சமைக்க தெரிதே நம்மது பிள்ளைகளுக்கு. பூராத்துக்கு சமாளிக்க தெரியும். அப்புறம் பாப்போம். என்ன சாப்பல அரிசி என்ன கொஞ்சம் சொட்டு

குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல சார் எங்க ஒரு ஆண்மகன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கணவன் குடிகார கணவனா இருந்தாலும் பரவாயில்ல மனுஷன் நல்லா இருக்கணும் கோவில் கோயிலா போய் உங்க ஆயுல கூட்டுற பெண்கள் தாங்க எங்க குழந்தைன்ட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க குழந்தைங்க இன்னைக்கு டார்ச்சர் தாங்க முடியுதா ஒரு கேள்வி ஒரு வார்த்தை நம்ம கேட்டா அவன் ஒன்பது வார்த்தை பேசிட்டு இருக்கான்னு கொஸ்டின்ஸ் அடிக்கிட்டே இருக்கான் டேய் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா பிடிக்கும் கேட்டேன் அது பூட்டி இருந்தா தான்

மாஸ்க் வாங்கி போடுறா மேட்ச்சுக்கு மேட்ச் மாஸ்க் வாங்கி போடற தயவு செய்து குற்றம் சொல்லாதீங்க இன்னைக்கு எல்லாம் தங்கத்துல கூட மாஸ்க் வந்திருக்கு தெரியுமா இது என்ன அநியாயா வெள்ளியில மாஸ்க் வந்திருக்குங்க என்ன கூத்து ஆமாங்க இது பாத்து ஏன் தங்கத்துல மாஸ்க் வந்திருக்கு வெள்ளியில மாஸ்க் வந்திருக்கு தங்கத்துல மாஸ்க் போட்டா கொரோனாவே வராதாம் இப்படி சொன்னா இவங்க ஊர வந்து உயிரை கையில ஓடிச்சிட்டு வாங்கி குடுக்குறாங்கள

அது மேலே இருக்குது நீ கீழே இருக்கற ம் அடிக்குறல்ல இப்ப நீ எங்க இருக்கன்னு எங்களுக்கு தெரியாது பாத்தியா ஒரு கவிதை சொல்லுங்க அது உன் மேல இருக்கு நிலா மேலே இல்லாம சாக்குடுக்குல விழுந்து கிடக்கும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை பாறட்டணும் இப்படி சொன்னா தான் உத ரொம்ப விழுகும் அது போய் தூங்கிட்டு கொண்டு எந்திரச்சி மேலே பார் நிலா ஏடி அம்மா சரி அது முட்டைபொல் பெரியது கூர்ட்டடவே போய் படுங்கடா அப்பா பேசறது இப்ப என்ன சந்தோஷம்னா அந்த கொரோனாவுள்ள கூட இந்த பசங்களுக்கு தான் டென்த்து பர்ச்சி இல்லை ஐயா அப்படின்ற ஏன்னா அவனுக்கு வேண்டுதலே தான் இல்லாட்டி அந்த கால் டிக்கெட்டுக்கு பயந்து அந் அபா போய்கிட்டு இருப்போம் பஸ்ஸில் பார்த்துட் போகும்போது பப்போம் கால் டிக்கெட் இருக்காது ஏன்னா நம்ம அம்மா எடுத்து சாமி ரூமில் வச்சுருக்கான் அன்னைக்கின்னு யுதி வச்சு பொட்டை வச்சு அது கால் டிக்கெட்டாக இல்லை மொத்தமாக நம்மளுக்கு டிக்கெட்டாண்டே தெரியாது அப்படி நம்ம மூஞ்சிலாம் பொட்டை வச்சு அவசரமாக வாங்கிட்டு போகிறம் பிச்சுட்டு போவாங்க சார் கால் டிக்கெட்டாக கால் டிக்கெட் தான் இருக்கும் இப்படியெல்லாம் போய் பறிச்சு எழுதி கஷ்டப்பட்ட காலம் இன்னைக்கு பசங்களுக்கு அப்படின்னு அவர் ஒரு சந்தோஷமா இருக்கா கண்டிப்பா நீங்க எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் பெண் என்பவள் ஒரே ஒரு விஷயம் தாங்க சமைக்கும் போது சமையல்காரி துணி துவைக்கும் போது சலவைக்காரி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி போது ஆசிரியர் வரவு செலவு கணக்கை சிக்கனப்படுத்தும் பொழுது நிதியமைச்சர் வெளியில் ஒரு பொருள் வாங்க பேரம் பேசும் பொழுது வக்கீல் உங்களுக்கு உடம்பு மருந்து கொடுக்கும் பொழுது மருத்துவர் தொட்டில் குழந்தைக்கு பிரம்மா கட்டிலுக்கு ரம்பா அக்கறைக்கு அம்மா அவள் ஆண் என்பவன் வாழ்க்கையில நாலே நாலு பெண்களை மறக்க கூடாதுங்க உன்னை பெத்தவள் உன்னோடு பிறந்தவள் உனக்காக பிறந்தவள் உன்னால் பிறந்தவள் இந்த நான்கு பெண்களை மறக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக மனைவி என்பவள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இல்லறம் இனிக்க காரணமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்வுகள் என்று சொல்லி வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி வந்தாலே நிச்சயமா சொர்க்கம்தான் என்று சொல்லி ஊரடங்கிலும் இல்லத்திற்கு இனிமே சேர்ப்பது கணவனை காட்டிலும் குழந்தையை காட்டிலும் காட்டிலும் மனைவியே என்ற காரணத்தினால்தான் அன்னைக்கே பாரதாசன் சொல்றாரு அவனியிலே ஒருவனுக்கு மனைவி என்றேன் அவன் அறியும் துயரத்தை யார் அடியக்கூடும் என்று கேட்டால் மனைவிதான் இல்லறத்தின் இனிமைக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனைவிக்கு அற்புதமாக பேசிட்டாங்க பயங்கர இதாக அந்த புராணங்கள் அது இதாக சொல்லி பாட்டை சொல்லி பிரமாணப்படுத்திட்டாங்க பெருமைக்குரிய ஆசிரியர் இல்லறம் இனிக்க யார் காரணம் நாங்கள் தாங்க அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறீங்களா நகைச்சுவையின் சொத்து நாணிலம் போற்றுகிற நடுவர் ஐயா மதுரை முத்து நாவாட வந்திருக்கிற நாவலர்கள் அனைவரையும் வணங்கி இல்லற இனிக்க பெரிதும் துணை நிற்பது கணவனேன்னு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னாடி வைக்க வந்திருக்கேன் இந்த ஊரடங்கு காலத்தில் நம்ம அலைபேசி எடுத்து உடனே இன்று முழு நாடும் கொரோனாவுக்கு எதிராக போராடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்ன சொல்லணும்னு தெரியுமா என்று முழு நாடும் மனைவியுடன் போராடுகிறது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் போராட வேண்டியது கணவனுடன் அல்ல வாழ்க்கையுடன் கணவன்மார்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக போராடும் மாமனார் மாமியார் நாத்தனார் அவர்களை மதிப்புடன் நடத்துங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் கணவனை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதனால் இந்த தேசம் வெற்றி கொள்ளும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு சிக்கல் மனைவிக்காக குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செலவழிப்பான் கணவன் ஆனா அவனுக்காக எதுவுமே செலவழிக்க மாட்டான் ஒரு பல்லு வழின்னு ஆஸ்பத்திரிக்கு போவான் டாக்டர் சொல்லுவாரு உங்களுக்கு ஒரு பல்ல புடுங்கணும் அப்படி இல்லைன்னா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஐயா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவுன்னு கேப்பான் அவர் ஐயாயிரம் ரூபா ஆகும்பாரு வேண்டாம் பல்ல புடுங்கிருங்க நிறைய பேர் இப்படி பல்ல பூரா விட்டுட்டு பல்லும் போய் சொல்லும் போய் கிடக்கான் கொரோனா டெஸ்டுக்கு கொரோனா டெஸ்ட்டுக்கு இருக்கான் ரெண்டு லட்சத்தி திரும்பி இருக்கேன் என்னங்க பரவாயில்ல அதுக்கு அதே பரவாயில்ல கொரோனா வந்து எடுத்தாலும் ஏ ரெண்டு லட்சத்து முப்பத்தோர நாங்கையா கொடுப்பேன் ஒரு அளவு இருக்குல்லங்க வீட்டுக்குள்ளே இன்னைக்கு மனைவிமார்கள் கணவனை அந்த பாடு பாடுப்படுத்துட்டாங்க அன்றைக்கு பாருங்க நான்லாம் வீட்டில் சாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாம்பாரில் உப்பு இல்லை ஏன்டி சாம்பாரில் உப்பு போடக்கூடாதா அப்படின்னு கையை தான் வாங்கியிருக்கேன் இருக்கேன் வெளியே போயிட்டான் நானும் உப்பு தான் வாங்க போயிருக்கானு ஒரு மணி நேரமா உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டு பெண் போலீஸை கூட்டிட்டு வரேன் அதுல ஒரு அம்மா அந்த வீட்டில் எவமல உப்பு கெட்டது உப்பு கெட்ட நாய் உனக்கென உப்பு இப்போ உப்பே கேட்க மாட்டோம்னு எழுதி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிக்கல்களை கணவன் மாதிரி வீட்டுக்குள்ளே அனுபவிச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட் குடும்பத்தை நாங்கள் இன்பமாக வச்சிருக்கோம் ஒரு மனுஷன் பாருங்க உப்பு கெட்டதுக்கு அடித்து ஐம்பது ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க சாட்சி கலத்தட இனிமேல் ஜென்மத்துக்கும் ஆயுள் மூணு உப்பு கேட்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போய் உழைச்சிட்டு வர கணவனுக்கு அந்த காலத்தில் பெண்கள் மனைவி மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க முந்தான சேலையை எடுத்து முகத்தை தொடப்பாங்களாம் அன்னைக்கு யாருக்காவது முந்தான இருக்கா எல்லாம் நைட்டியை போட்டுட்டு அழைதான் அதே போல ஐயா இவங்க வீட்டில் அவங்க துணைவர் என்ன சாரு துவைக்கும் போது ஐயோ ஆம்பளை துவைக்கிறானே அசிங்கமாயிருன்றக்காக இந்த பிள்ளை நைட்டியை போட்டு துவைச்சிருக்காரு பின்னாடி வீட்டுக்காரன் பார்த்துருக்கேன் இந்த பிள்ளையாச்சுன்னா ஆட்டோவில் அரை அரைக்கொழி தள்ளிட்டு போயிட்டேன் கத்திருக்காரு அவருடா விட்ரா ஆம்பளை பொருளை பேசலாம்னு விட மாட்டோம்டா அப்படின்னு கம்மாயிலேயே இறக்கி கொடுத்துருக்காங்க ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ அந்த ட்ரெண்டுக்கு நம்ம மாற வேண்டியிருக்கு ஆம்பளையுமே ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கேன் கையிலே அப்படி கலட்டி அதை மடித்து வைக்க மாட்டேன் கவி வந்து இப்போ நடுகள்ல அப்படி எப்படின்னு கொடுக்க ரவுண்டு அப்படினு தவி ஓடிடுவேன் பார்த்துல சாயந்திரம் நாலு மணிக்கு வந்து ரவுண்டுக்குள்ளே வந்து இப்போ இப்படி சோம்பேறி வச்சு என்ன செய்ய ஆ இப்போ ஆண்கள் பாருங்கள் இந்த ஊரடங்கு காலத்தில் இந்த கொரோனா பாதிப்பு காலத்தில் வெளியே போகணுன்னு வைங்க மாஸ்க்கு போட வேண்டியிருக்கு ஹெல்மெட் போட வேண்டியிருக்கு ஆனால் இவங்க ஒரு நைட்டியை மட்டும் போட்டுட்டு எல்லா பக்கமும் நம்ம கிளம்பிடுறாங்க போடுறவனுக்கு ஒத்தவரில் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கேன் ஆகிட்டேன் இந்த துணியை நீ போட கூச்சப்பட்டால் உனக்கு முழு துணியும் போடுற மாதிரி ஆகிடும் பயமாக இருக்கா எவ்வளோ சிக்கல் இருக்கு இவ்வளவு சிக்கல்களுக்கு அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்காக ஆணா அவ்வளவு போராடுதான் குடும்பத்துக்காக மனைவிக்காக குழந்தைகளுக்காக பணம் தனக்காக செலவு செய்யறதுக்கு ரொம்ப தேடின சம்பாத்தியத்தை மனைவி மக்களுக்காக செலவழிச்சு அந்த குடும்பத்தை சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்கிற அந்த தான் எல்லாரும் இனிக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகா சொன்னீங்க மெழுகத்தி மாதிரி சுமையல் நாங்க வாங்கிட்டு வெளியே வெளிச்சத்தை மட்டும் வீட்டுக்கு அதனால தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க கால் நனையாமல் கால் நனையாமல் கடலை கடந்தவன் உண்டு கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவனே கிடையாது அதுதான் நாங்கள் அது மாதிரி நல்லா பாசிட்டிவாகவும் எங்கிட்ட பேசுகிற ஆட்களுக்கு ரொம்ப குறைவு நம்மளாக எடுத்துக்கிறோம் பாசிட்டிவாக பேர்வே பாருங்களேன் சிலருக்கு சம்மந்தம் இல்லாமல் சடையாண்டின்னு பேர் வச்சிருப்பேன் ஒத்த முடி இருக்காது மண்டை வழுக்காக போய்கிட்டு இருப்பேன் அது பேர் சடையாண்டி பார்த்தீங்களா முனியாண்டி மூணு முடி முன்னாடி முன்னாண்டி அது பேர் முனியாண்டி ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு அனுப்பவே மாட்டார் தனால் லீவு தான் பேர் என்னது அனுப்புரியா அனுப்புறியா ஆனால் அனுப்புகிறதே இல்லை இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா எதுக்கும் சொல்கிறோம் அதனால் ஏன் சொல்கிறோம்னா நம்ம கேள்விக்கூடாது குழந்தைக்கு பேசுகிறவர் பேசணும் கருத்தறிப்பதால் குழந்தை இல்லை கருத்தறிந்து பிறப்பதுதான் குழந்தை அல்ல குழந்தைகள் தான் இல்லறத்திற்கு இனிமை என்று சொல்லி அன்புக்குரிய அருமை தம்பி சங்கை சரவண பாரதி பார்த்திங்களா இந்த பக்கம் ரெண்டுமே பாரதி பாரதி அவர் சரவண பாரதி பிகை நியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் பொதுவாகவே இந்த பொது முடக்க காலத்தில் ஆன்லைன் மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நல்லதும் உண்டு ஒரு கெட்டதும் உண்டு நடுவர் அவர்களே ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆன்லைன் பட்டிமன்றம் அவங்க கொடுக்குற கைதட்டல் சத்தம் நமக்கு கேட்காது அது தீமை தான் ஆனால் அதே நேரத்தில் அவங்க கழுவி ஊற்றினாலும் நம்ம கேட்காது அது ஒரு மிகப்பெரிய நன்மை அவங்க கல் இருந்தாலும் நம்ம விழியாது கண்டிப்பாக அதனால் எவ்வளோ தைரியம் உட்காந்துருக்காரு மித்த மேடைகளை பொது மேடையில் எழுந்திரிச்ச இறங்கி போயிருக்காங்க நிச்சயம் அந்த மாதிரியான எந்த காலகட்டத்தையும் சூழ்நிலையும் நாம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது உண்மை மனைவிக்கு தெரியாமல் கணவனே என்ற அணிக்காக பேச வந்திருக்கும் பேர் பெற்ற பேச்சாளர் அருமை அண்ணன் பூதத்தானவர்களே மாமியாருக்கு தெரியாமல் மனைவியே என்ற அணிக்காக பேச வந்திருக்கும் அருமை அக்கா பேர் பெற்ற பேச்சாளர் பாரதி என்ற என் பெயரில் பாதி பெற்ற பேச்சாளர் அக்கா அன்ன பாரதி அவர்களே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி நடுவர் அருமையான தலைப்பு கணவனா மனைவியா குழந்தைகளா கட்டின கணவனா மாட்டின மனைவியா குதூகலமான குழந்தைகளா அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் இல்லாம எதுவுமே நாட்டுல நடக்கிறது இல்லை இன்னைக்கு கணவனே மனைவியா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க நியாயத்தை கேட்க கல்யாணம் முடிச்சவன் எவனாவது நாட்டுல நிம்மதியா இருக்கானா சார் காதலிக்க தொடங்கணுன்னே நிம்மதி போயிடுது இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்மைக்குமே நீ சொன்ன மாதிரி சொன்னேன் ஒருத்தியா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் இதெல்லாம் நகைச்சு சொல்றாங்க இல்ல அதான் அனுபவம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு நடுவர்வர்களே பொண்ணுவாக போகும்போதே தெளிவா இருக்கணும் போகும்போதே விசாரிக்காய்ங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா படத்த தெரியுமா ஓடத் தெரியுமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அது பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிடாமலே வந்துரும் நாட்டில பாத்தான் மிகப்பெரிய பிரச்சனை காணா குறைக்கு புரோக்கர் வேற நம்ம வாழ்க்கையில விளாண்டுறோம் மகாலட்சுமினு பிள்ளைக்கு பேரை வச்சிருப்பாங்க சனிக்கிழமையானா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு பப்புக்கு போயிட்டு வரும் கேட்டால் ஐட்டிகலி வளர்க்குறோம் ஐயா சமைக்கவே தெரியாதியா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிக்கிட்டு அண்ணன் பாரதி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க நான் ஏதோ அக்காலா சொல்லுதான் ஏதோ அக்கா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் நாள் வயிறுக்கு முடியாம கிடந்தா அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிருக்கோம் சும்மா ஒரு பொதுவா சொன்னேன் அதுக்கடுத்து அந்த உட்காந்துருக்காரு பத்தியெல்லாம் எங்க அண்ணன் பூதத்தான் தங்கமான மனுஷன் ஆமா வீட்டுக்கு போனீங்கன்னா அவரே கையால சமைச்சு ஆஹா அண்ணி சமைச்ச வச்சதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் என் கையால் உனக்கு சமைச்சு போடுது கட்டின பார்த்துக்கு நானே அதை சாப்பிட்டுக்கிறேன் என்னென்ன அப்படின்னு ஒண்ணு உள்ள வாரதியும் முந்தானத்து கொரோனாக்கு கொசு மருந்து அடிக்க வந்திருந்தானுங்க என்ன வெளியில மட்டும் அடிக்காதுன்னு காசை கொடுத்து வீட்டுக்குள்ள கொரோனாவுக்கு கொசு மருந்தா அது சானிடைசர் கொசுக்கு தானே கொசு மருந்து அடிக்கணும் கொரோனாவுக்கு கொசு மருந்து கூப்பிட்டு வர நேரம் புலம்புறோம் அவர் ஒரே வார்த்தையில கிருமி கிருமிநாசினி அடிக்க வந்திருந்தாங்க நம்மளால பார்த்துட்டு அதன முன்னால் மட்டும் அடிக்காது வீட்டுக்குள்ளே அடிப்பா அப்படின்ட்டு முழு விட்டே அடிக்க சொல்லியிருக்காரு எல்லா ரூம்லையும் அடிச்சிருக்கான் அடுப்படியை திறந்து வந்துட்டு அன்னி சமைச்ச வச்சு இருந்துச்சு திறந்து வந்துட்டு வந்துட்டான் என்ன நட்டதுக்கு அதுலலாம் வைரஸ் கூட வாய் வைக்காது இந்த குடும்பத்தோட மற்ற ரூம்ல தங்க அந்த ரூமில் தங்குங்க ஆயிஸ் கட்டி அப்படின்ட்டு போயிட்டான் அப்படின்னாரு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை இந்த கணவன் உறவு இந்த மனைவி உறவு எப்படி சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு எனக்கு தெரியல நான் வீட்டில் சொன்னேன் இந்த ஊரில் முருங்காய் சாம்பார் தானம்மா சாம்பார்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணுமா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு மறுநாள் ஒரு கரண்டு எடுத்து ஊத்துறேன் சலக்கு சலக்கு நாலு ஐம்பது ரூபா அது அஞ்சு ரூபா காயின் விழுந்துச்சு சரி மறுநாள் ஒரு கருண்டு ஊற்றுறேன் சலசலு இங்கிட்டு ஒரு பத்து ரூபா காயின் என்னன்னா சாம்பாரில் ஒரு சேஞ்ச் வேணும் முடியல சில்லுற மாதிரி உள்ளது நடுவரவர்களே கணவன் மனைவி இப்படி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் குழந்தை அப்படின்ற ஒரு செல்வம் அந்த வீட்டில் இருந்தால் தான் அவ்வளோ அழகு நடுவரவர்களே அந்த காலத்தில் மாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குமா ஆ தென்க்சி சொல்கிறார் ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குது நம்மளை நானூறு தடவை அழுக வச்சிருக்கேன் ஒரு ஒரு சிரிப்பில் நம்ம உருண்டு கிடக்கணும் டீப்பில் இருந்து பேஸ்ட்டு அப்புறம் எடுப்பேன் மறுபடியும் டாடி உள்ளே வைங்க டாடினுவேன் அது எப்படி உள்ளே வைக்க முடியும் அப்போ இந்த விளையாட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் தாத்தா உட்காந்துருக்காரு வே போகிறேன் தாத்தா என்ன சரிங்க தாத்தா சரிங்க ஊசியில் நூலை கோர்த்துக்கு இருக்கேண்டா முப்பத்தஞ்சு நாளை நீ கோர்க்க முடியாது ஏண்டா ஊசி ஒரு மணி நேரம் ஆச்சியா வெறும் கையை கையை அப்படி மைல்டாக ஒன்று பண்ணிட்டு ஒரு காமெடி நடுவர் அவர்களே நீங்க சொன்ன மாதிரிதான் அவர்கள் உலகம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகானது அதை விட்டு அவங்கள வெளியில கொண்டு வர நம்ம முயற்சியே பண்ணக்கூடாது ஒன்றும் இல்லை நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடிலாம் பார்த்தீங்கன்னா காலியாக கிடந்திருக்கும் துணிகாயை போட பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்பமெல்லாம் வீட்டு மாடியில பாருங்க பட்டம் விடுறாங்க அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல பிள்ளைய பூரா பட்டம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு நானும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் பட்டம் சரியா விட தெரியல கோவம் ஏன்னா நம்ம நேஷனல் கேம்ல அது நம்ம காலத்துல ஏய் தம்பி நாங்கள்லாம் அந்த காலத்துல எப்படி பட்டம் விடுவோம் தெரியுமா அப்படின்னு நைன்டிஸ் கிட்சா மூடு அப்படின்னா என்ன அவங்க டூ கே கிட்ஸ் தான் ம் நைன்டிஸ் கிட்ஸுனா பட்டம் தாண்டா விடுவீங்க நல்லா படுறான் நான் நூல் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுத்த மாடியில் பார்க்கேன் அவன் அம்பிட்டுக்கு ஒன்று அங்கேருந்து நூல் விட்டுக்கிட்டு இருக்கு முடிஞ்சா இன்னைக்கு இன்னும் ஒரு ஆள் கேட்டேன் ஆ இந்த ஜல்லிக்கட்டு ஆமாம் ஜல்லிக்கட்டுலாம் காலையை அடைக்கிறிக்கிங்களா அப்படின்னா நான் சின்ன வயசில் அடைக்கிறிக்கப்பா அப்படின்னேன் மிரண்டா நீங்கள் சின்ன வயசில் அடைக்கிறீங்களா காலமாட்டோம் சின்ன வயசில்ட நான் நான் அது இப்போ தெருப்பக்கம் வர்றதில்லை ம் ரத்தம் வாழ்ந்து இடத்துல அங்கே படுத்துட்டான்

அதை நான் சொல்லக்கூடாண்டே இருந்தேன் அது மாதிரி ஒரு ஒரு வரியில் உலகத்தை புரிய வைக்கிறேன் ரொம்ப யதார்த்தமான விஷயம் தான் நடுவர் அவர்களே என்னதான் உங்கள் கணவர் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாலும் ஒரு நாலு அழகான பெண்களை உங்கள் கணவர் கடந்து வரும்போது உங்க மனசு பக்கு பக்கு நடிச்சுக்கும் என்னதான் உங்க மனைவி அவ்வளவு தெளிவான ஆளாக இருந்தாலும் உங்களை விட வீரமான நாலு ஆண்களை கடந்து வரும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு அழகான பெண்களாலும் ஒரு கூட்டத்தில் நிறுத்திட்டு உங்கள் குழந்தையை முன்னால் விடுங்க அவங்க எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை கையில் வச்சு விளையாட்டு காட்டினாலும் உங்கள் பிள்ள உங்களை நோக்கி தான் வரும் அந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்குள்ளேயும் விதைச்சி தன்னையும் சந்தோஷமாக வச்சுட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரே பக்குவம் இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் விஷயம் சொல்கிறார் ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டை சச்சரிவுகளில் அது சமைக்கிற கூட சொன்னார் ஒழுங்காக சமைக்கிதுங்களா நான் ஒரு வீட்டில் போட்டேன் மட்டன் பிரியாணி எடுத்து வைக்கிறேன் அஞ்சு ஆட்டு புழுக்க பிரியாணி என்ன பண்ணுறேன் ஆமாம் மட்டன் பிரியாணி எவன் நம்புகிறேன் ஆட்டு புழுக்க நம்புற வைக்கிறதுக்கு ஆனால் குழந்தையில் விடுங்க எவ்வளோ டென்ஷனும் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கப்போ குழந்தை மலையில சொல்ல கேட்டால் நம்மளுக்கு ஒரு ஒரு இன்பமயமான ஒரு நேரம் நினச்சி பார்க்குறக்கு இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற காந்தக்கல் இணைக்கிற பாலம் தான் குழந்தை அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு ஆமாம் இருக்கிற நிறையா வேலை பார்க்குறோம் கணவர் ஆனால் நம்மளாம் என்ன வேலை பார்த்தா நல்லது அப்படின்னா அவர் தம்பி படிக்கிற மாதிரி இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிக்க ரொம்ப நல்லது இருக்கிற வேலையில் எனக்கு பிடிச்சது இன்ஜினியர் வேலை ஏன்னா டாக்டர் படித்தேன் டாக்டர் வேலை செய்கிறாரு வக்கீல் படித்தார் வக்கீல் வேலை செய்கிறாரு இன்ஜினியர் படித்தேன் எல்லா வேலையும் செய்வேன் அதில் மளிகை சங்கம் வாங்க போக பால் வாங்க போக பாவனுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற அர்த்தம் கிடையாது உண்மையிலேயே இன்ஜினியர் வேலை ஏன் எனக்கு பிடிக்கும்னா தன்னுடைய மனைவியே காலையில் த எழுப்பி இன்ஜினியரை போங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒன்பணியாச்சு சைட்டை பார்த்துட்டு வாங்க மனைவியே சைட்டை பார்த்துட்டு சொல்லி டீ போட்டு கொடுத்து விட்றான் யார் கிடைக்கு இந்த அரிய வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நேர்த்தி அழகாக சரவண பாரதி நிறைவு செஞ்சுருக்காரு ரொம்ப மினிப்பட்டி மன்றமாக இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அழகு செஞ்சுருக்காங்க தமிழ் மொழியால் விளையாண்டுருக்காங்க பெரிய பாராட்டுகள் தொடங்குறதே நல்லா தொடங்கினாத்தான் நல்லது அப்படின்னு சொல்லி தொடக்க ஒரு விஷயம் சொன்னோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கினோடனே ஒரு நாலு சோசியக்காரங்க ரவுண்டு கட்டி ஒரு டிவியில் உக்காந்தாங்க என்னாச்சு பார்த்திங்களா நார்மலாக பேசிருந்தா கூட போயிருந்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய அப்பாண்டம் இல்லை சரிஞ்சுட்டாங்க சரி கொரோனா முடியுது ஓரளவு முடிகிற மாதிரி தெரியும் இழுத்து பெருமிச்சு விட்டான் வந்துச்சு முப்பத்தெட்டு லட்சம் எட்டு கிழி வந்து நின்றுருக்க விவசாயி மருந்து அடிச்சிருக்கேன் அவனை பூரா முச்சிருச்சு ஒன்றரை லிட்டர் ரத்தத்தை ஒரு இடத்துல போயிடுச்சு பார்த்தீங்களா அது மொத்தம் நம்மளாக நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார் உங்கள் வாழ்க்கை இனிப்பாகவே போகும் தம்பி அப்படின்றார் உண்மை நாணித்தி இருபது சுகரு எவ்வளோ என்ன இனிப்பு வேணும் இப்போ நம்ம பகுதிக்கு வந்துடுவோம் இல்லறத்துக்கு இனிமை இந்த கணவன் மனைவி குழந்தை என்று மூன்று பேருக்குமே அந்த சிறப்பு இருந்தால் கூட யார் மிகுதியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பொருளாக பார்த்தது குழந்தை குழந்தைலன்னா அந்த இடம் ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வருஷம் பிறக்கிறப்ப என்ன சந்தோஷமோ அதே போல குழந்தை பிறக்கிறது இப்போ பாருங்கள் எழுபது லட்சம் பேர் கணிசி வாயிருந்தாங்க மகிழ்ச்சி தான் ஒரு புறம் போம்பது தப்பாக பூஞ்சிக்கிட்டேன் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதே போல் குழந்தைய குழந்தையாக வளர்த்தா நல்லது சில இடத்துல கரடு முறையாக வளர்த்துறாங்க சும்மா இருப்பா அவன் குழந்த மாதிரி அப்பா அடிக்கப் போவார் பையனை ஏ சும்மா இருங்க அவன் குழந்த மாதிரி சொல்லி சொல்லி அவன் தான் பதினேழு வயசு ஒரு குழந்தையோட நிற்பேன் சும்மைய குழந்த மாதிரி ஒரு குழந்தைய அதனால் குழந்தையே குழந்தையாக இருக்கும் ரசிக்கணும் அந்தந்த வயசில் அந்தந்த வயசில் பேசும்போது தான் அழகாக இருக்கு சொல்கிற மன உளைச்சல் பண உழைச்சோட நீ வீட்டுக்குள்ளே டென்ஷனோடு போகும்போது உங்கள் குழந்தை ஒடியாந்து உங்கள் தொட்டி மடிமலை உட்காந்துட்டு அந்த மலையில சொல்ல கேட்குறப்ப நிம்மதி கிடைக்கும்னு சொன்னார் இப்போ நிறைவா வெளிநாடுகள்லாம் இப்போ போக முடியாது சந்தோஷந்தான் உருவாக்க ஏன்னா மனைவி கட்டிலில் தூங்குவதற்கும் குழந்தை தொட்டிலில் தூங்குவதற்கும் கட்டாந்தரையில் அரேபியாவில் ஒட்டகம் மேய்ச்சி பதினஞ்சு வருஷம் வீசாவில் கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புவேன் அம்மா இறந்தக்கு வர முடியாது அப்பா இறந்தக்கு வர முடியாது தங்கச்சி கல்யாணத்துக்கு வர முடியாது பத்து வருஷம் வீசா ஒளி அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு கணவன் அந்த வீட்டுக்கு பையன் அப்பா காலேஜில் ஷூ கேட்குறாங்க பாப்பன்டான் இவர் செருப்பு ஆகும்னு நினச்சிருப்பார் அதை ஒத்தி போட்டுருவார் ஆறுகள் மாத்தைக்கு பிஞ்ச செருப்பே தச்சி செத்து போட்டு அவனுக்கு புது ஷூ வாங்கி கொடுத்து அவனை முன்னுக்கு நடக்க விட்டு பின்னாடி அழகு வைப்பார் அவன் மொத்தம் கணவன் இல்லாமல் அதில் வீட்டுக்குள்ளே இட்லி டேஸ்ட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா இந்த இட்லி டேஸ்ட்டுன்றது கூட வச்சுக்கிற சட்னியை பொறுத்து தான் என்ன தான் நம்ம ஆண்கள் இது வேணாலும் மனைவின்ற ஒன்று சட்னி இல்லைன்னா நம்ம கிட்னியெல்லாம் ஒன்று விளசியாக போயிடும் சரி அதே போல் நியா நானா அப்படின்ற வீடு வந்து அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் அப்படின்ற குடும்பம் மட்டும்தான் ஒரு நல்ல தொடக்கம் அவள் கைப்படவே நான் நோய்பட வேண்டும் எழுபது வயசு எண்பது வயசில் எந்திரிச்சு நடக்க முடியாப்ப வந்த வாமிட்டை கையில் கையவே வாசுபேசனை மாற்றி அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னு சொன்னது தாய் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் செய்கிறதுக்கு தாயால் மற்றொரு உருவந்தான் தாரம் அப்படி பெண் இருந்தால் தான் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லறம் என்பது செங்களால் கட்டப்படுவதில்லை பெண்களால் கட்டப்படுவது எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருக்கலாம் பெண்கள் இல்லாமல் மனிதம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலே சொன்னது அப்படி பொறுமையின் பொக்கிசமாகிய பெண்கள் இந்த டயத்தில் ஊரடங்கு டயத்தில் கூட வீட்டில் பத்து பேரும் படுத்து கிடைக்கும் பெரியப்பா மாமேனு சித்தப்பேன் அத்தனை பேருக்கும் அத்தனை வகையான டீ அத்தனை பேருக்கும் சமைச்சு சந்தோஷப்படுத்துகிற ஒரு கட்டில் இறக்கி சமையல் இறக்கிய ரன் எடுத்து ரன்னெடுத்தே ரணமாகி போனவர் கந்தர்வன் எழுதின கவிதை இன்ன வரைக்கும் அது நடக்குது பார்த்திங்களா ஆக பொறுமையின் பொக்கிசமும் சரி இல்லறத்துக்கு இனிமை சேர்ப்பவர்கள் கணவன் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருபடி மிஞ்சியது மனைவிதான் 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 என்று சொல்லி தீர்ப்பாக விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண தான் போறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எங்க ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க முதல் வகுப்புகள் தொடக்கம் சேர்க்கைகள் சேர்க்கை ஆரம்பம் கல்யாணம் மோனி சேஃப் அண்ட் செக்யூர் மேட்ரிமோனிய போர்ட்டல் ஃபார் ஆல் ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டி